அண்ணன் அழகிரி ஏதோ சொல்லணும்னு சொல்றாரு. அது என்னன்னா, அவரும் கட்சி தலைவர் ஆனதுல இருந்து நானும் பாக்குறேன், காங்கிரஸை விட அவர் பாஜகவை பத்தி தான் கவலைப்படுறாரு, ராகுல் காந்தியை விட அவர் மோடியை பத்தி தான் அதிகம் கவலைப்படுறாரு. இப்பதான் கட்சி தலைவராயிருக்கிறாரு, காங்கிரஸ்ல எத்தனை கோஷ்டி இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால கொஞ்சம் காங்கிரஸ் வேலையை அவர் பார்த்தாருன்னா நல்லா இருக்கும்ன்றது எனது கருத்து. அதாவது கமல் உன்னை சொல்கிறார், நேற்று ஏதோ கையை அழுக்காக்க போறதில்ல, அதை போறதில்ல, இதை போறதில்லன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த மட்டில் இப்பொழுது கூட்டணியை பற்றி வருவது அத்தனையுமே யூகங்கள் தான். எந்த கூட்டணியுமே முழுமையாக நிறைவடையவும் இல்லை, முழுமையாக பேச்சுவார்த்தை நடைபெறவும் இல்லை. அதனால இவங்க கூட இவங்க இருப்பாங்க, அவங்க கூட அவங்க இருப்பாங்க, எல்லாமே யூகங்கள் தான். எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறோம், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இல்லாத கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தெளிவாக காங்கிரஸ் திமுகவிற்கு எதிரான ஒரு பலமான கூட்டணி அமைப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் பாஜக மேற்கொண்டு வருகிறது. அதாவது திருமாவளவனும் அதே மாதிரிதான், தன்னை இந்த கூட்டணியை பற்றி கவலைப்படுவதை விட மற்ற கூட்டணியை பற்றி கவலைப்படுகிறார். எங்க கூட அதிமுக கூட்டணி வைக்க விரும்பலன்னு இவர் யார் சொல்றதுக்கு நான் கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முதலில் திருமா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு விரும்புறாங்களா? அதனால அவங்க கூட்டணியை முதல்ல பார்க்கட்டும். இதுல என்னன்னா, காங்கிரஸும் சரி, காங்கிரஸ் கூட்டணியில் உள்ளவர்களும் சரி, கூட்டணியில் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாமல் இருந்து கொண்டிருப்பவர்களும் சரி, பாஜக இந்த கூட்டணி அமைக்க முடியாது, பாஜக இப்படி வர முடியாது, பாஜக இப்படி எழும்ப முடியாதுன்னு பாஜகவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் பாஜக பலம் பெற்று வருகிறது என்பதுதான் எனது கருத்து. எங்களை பொறுத்த மட்டில் ஒரு நேர்மறையான அரசியலுக்கு நாங்கள் வித்திட்டு வருகிறோம். அதாவது நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டோம், திமுக காங்கிரஸ் இல்லாத கட்சிகளோடு நாங்கள் ஒரு கூட்டணி அமைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான ஆயத்த பணிகளும் ஆரம்ப பணிகளும் நடைபெற்று வருகிறது, எல்லாம் நிறைவடையட்டும் அப்புறம் சொல்றோம். எல்லாமே யூகங்கள் தான், யூகங்களின் அடிப்படையில் வருவதற்கு நான் பதில் சொல்லலாம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நாளைய தினம் எங்களது திருப்பூர் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். 8 பாராளுமன்ற தொகுதியை சார்ந்த சகோதரர்கள் மட்டும்தான் இதில் கலந்து கொள்கிறார்கள். அதற்கு பின்பு அதற்கு முன்னாலேயே அரசாங்க விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை அவர் ஆரம்பித்து வைத்துவிட்டு எங்கள் கூட்டத்திற்கு வருகிறார். ஏறக்குறைய மதுரை கூட்டம் மாதிரியே தான், மதுரையில் எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு கட்சி கூட்டத்திற்கு வந்தார். அதே போல தான் திருப்பூரிலேயும் அரசாங்க நிகழ்ச்சியோட வளாகம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து விட்டு இங்கே திருப்பூர் கூட்டத்திற்கு வருகிறார். திருப்பூர் கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பாஜக எங்கே இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஏற்கனவே மதுரையில் ஒரு பதிலை சொன்னோம், திருப்பூர் மறுபடியும் பதிலை சொன்னோம். ஸ்பிக் டிவி அபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நான் கீகி பேசுகிறேன். ஸ்பிக் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.